திமுகவில் உண்மையான தொண்டர்கள் எங்களிடம் இருக்கிறாங்க. நான் என்னோட ஆதங்கத்தை முழுவதும் அரசியல் ரீதியான ஆதங்கத்தை தலைவர கொட்டி தீர்த்துக்கணும்னு சொல்லி இன்று சமாதிக்கு போன முன்னாள் முதலமைச்சர் மு க அழகிரி சொல்லியிருக்காங்க. இது திமுகவில் திரும்ப அவருடைய இணையாதபட்சத்தில் ஒரு புதிய பூசலை ஏற்படுத்துதா, இது உங்களுடைய கருத்து என்ன சார் இந்த விஷயத்தில்? பொதுவாக தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களை விட்டு பிரிந்து இன்னும் அந்த துக்கத்திலிருந்து நாங்கள் வெளியே வரவே இல்லை. ஒரு வார காலமாக அதே நினைப்பில் தான் நாங்கள் இன்னமும் போயிட்டுருக்குறோம். நீங்கள் கேட்குற கேள்விக்கு முதல்ல அர்த்தமே இல்லை. திரு அழகிரி அவர்கள் கட்சியிலிருந்து தலைவர் கலைஞர் அவர்களால் நீக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அது குறித்து அவர் என்ன கருத்து சொன்னாலும் அது கட்சிக்கு வெளியிலிருந்து சொல்லுகிறவருடைய கருத்து தானே தவிர, அதை முதல்ல இன்றைக்கு உள்ளவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். நிருபர்களும் ஊடகங்களும் இன்றைக்கு இருக்கிற இதை பார்க்கிறவர்களும் அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஒருவர். அதுவும் இப்பொழுது இருக்கிற எங்களால் அல்ல, எங்களை விட்டு பிரிந்து சென்றிருக்கிற தலைவர் கலைஞர் அவர்கள் நீக்கி வைக்கப்பட்டிருக்கிறவர். ஆகவே அது அவர் சொல்கிற கருத்துக்களுக்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருக்க வேண்டிய நிலையிலே இப்பொழுது நாங்கள் இல்லை. நாங்கள் தலைவர் கலைஞர் இழந்த அந்த துயரத்தில் இருக்கிறோம். செயற்குழு கூட இருக்கிறது. விரிவான பதிலை செயல் தலைவர், கழகம், பொதுச்செயலாளர்லாம் சொல்லுவாங்க. தலைவர் மறைந்த பிறகு அவர் மீண்டும் கட்சியில் இணையலாம் என்ற தகவல் வெளியானது, இந்த சூழலில் இப்படி ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்காரு, அது எப்படி பார்க்க? கழக குழு கூடுவது, கூடும்போது நிச்சயமாக எல்லா கருத்துக்களையும் பரிசீலிக்கும். இல்லை, இப்போ கேட்ட கேள்வி. இப்போ நாங்கள் கலைஞர் இல்லாமல் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம். தலைவர் கலைஞர் அவர்கள் எடுத்த முடிவில் நாங்கள் நடந்துகிட்டு இருக்கிறோம். இதுக்கு மேலே எடுக்கிற முடிவில் எங்கள் செயல் தலைவர் எடுக்கிற முடிவு தான். எங்கள் செயல் தலைவர் பார்த்துருக்காரு. ஆர்கினர் இடத்துல சுற்றி கல்வி அவர் பேசுகிறாரு, அங்கே டெபாசிட் போனது சார், அதெல்லாம் முடிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் தலைவர் இருந்தார், எல்லாம் முடிஞ்சு வச்சு. இப்போ அதையே பேச விமர்சனத்துக்கான பதில் என்ன சார்? எந்த விமர்சனத்துக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாது. அவர் எங்கள் கட்சியிலே இல்லை, அவருக்கு என்ன விமர்சனம் முடியும்? திமுகவில் இருந்தால் தான் பதில். திமுகவில் இல்லாதவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல சொல்கிறீங்க? அதெல்லாம் நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது முதலமைச்சர் சொன்னால் சொல்லுங்கள், பதில் சொல்லலாம். அமைச்சர் சொன்னால் பதில் சொல்லலாம். அவர் எங்கள் கட்சி விட்டு நீக்கணும் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இல்லை, அதனால் அதை விட்டுருங்க. அது மாதிரி யாரும் தொடர்பில் இல்லை, எல்லோரும் கட்ட கோப்பாக இருக்கும்.